கூட்டத்தின் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட முடியாதா? கலாம் அவர்களும் சரி, பெரியார் அவர்களும் சரி, அதோடைய ரீங்காரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா இந்த அரசியல்வாதிகள் வந்திருக்க முடியாது. அடடா, இந்த கூட்டத்தை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை உடனே கண்டு மகிழ உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. ஃபிட் ஃபார்முலா ஷோ யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க BS Value ஆப்ல பார்க்கலாம். BS Value ஆப் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. BS Value, இது உங்கள் சொத்து. வெல்கம் டு ஃபிட் ஃபார்முலா. நான் உங்களோட விக்னேஷ். நிறைய பேர் எங்ககிட்ட ஜிம் பேஸ்ட் ரொட்டீன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஜிம்க்கு ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிறப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனதும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நேராக போனதும் ஸ்ட்ரெச்சஸ் வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது, ஹெவி வெயிட்ஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை அட்வான்ஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ட்ரெயினர் இல்லாமல் நீங்களாக எந்த ஒர்க் அவுட்ஸும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிற சோட்டு இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரை வச்சு பிகினர்ஸ் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். இனிஷியலாக என்னென்ன வார்ம்அப்ஸ், என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ வார்ம்அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால எல்லா பாடி பார்ட்ஸ்லையும் இன்ஜுரிஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் நெக் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 4 times கிளாக் வைஸ் அண்ட் 4 times ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆர்ம் சர்க்கிள்ஸ், இது ஃப்ரண்ட்டில் ஒரு 4 times பேக்கில் ஒரு 4 times பண்ணுங்கள். அடுத்து ஹிப் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஒரு 4 times, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 4 times. அடுத்து ஷோல்டர் சர்க்கிள்ஸ், இதுவும் ஃப்ரண்ட் 4 times, பேக்கில் ஒரு 4 times பண்ணுங்கள். அடுத்து நீ கேட்ச். ஸோ நீ வந்து இப்படி பிடிச்சிட்டு செஸ்ட் வரைக்கும் புல் பண்ணுங்கள். இதை வந்து 4 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு மெஷினோட சப்போர்ட் எடுத்துட்டு உங்களோட நீயை புல் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி 4 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ராப் பண்ணுங்கள். சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட குவாட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக டோ கேட்ச் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறப்ப கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு மெஷினோட சப்போர்ட் எடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கு கீழே முட்டியை மடக்காமல் போய் ஃப்ளோரை டச் பண்ணிட்டு வாங்க. இது ஒரு 4 times பண்ணலாம் சார். அடுத்து லாஸ்ட்டாக உங்களோட ட்ரைசெப்பை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக ஓகோச்சுக்குள்ளே போயிடலாம்.
ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பாடி பார்ட்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அட்வைசபிள். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் பாடி ரொட்டீன் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாட். ஸ்குவாட் பண்ணுறப்ப என்ன தப்பு நடக்கும், அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்குவாட் பண்ணலாம். இந்த ஸ்குவாட் பண்ணுறப்ப இனிஷியலாக நம்ம எந்த வெயிட்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம், லேட்டராக ப்ராக்ரெஸ் பண்ணுறப்ப நம்ம வெயிட்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாட் பண்ணுறப்ப காலை ஷோல்டர் வித் அப்பார்ட்டில் வச்சுக்கோங்க. அப்பார்ட்டில் வச்சுட்டு உங்களோட தைஸ் கிரவுண்டுக்கு பேரலாக போகிற வரைக்கும் கீழே உட்காருங்க. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி போகிறப்ப உங்களோட நீஸ் வந்து உங்களோட டோஸ்க்கு அந்த பக்கம் போகக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆவீங்க, அதுக்கு உங்களோட ட்ரெயினரோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வித் அப்பார்ட் லெக்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பாருங்கள், பேக் பெண்ட் பண்ணக்கூடாது. டவுன் ஸோ உங்களோட லோவர் பாடியை ஒர்க் பண்ண ஸ்குவாட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒர்க் அவுட். ஸ்குவாட் பண்ணுறப்ப உங்களோட குவாட்ஸ், உங்களோட ஹேம்ஸ்ட்ரிங்ஸ், உங்கள் க்ளூஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இதை பண்ணாலே மோஸ்ட்டாக உங்களோட லோவர் பாடி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்து நம்ம டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் பார்ப்போம். இது உங்களோட ஆன்டீரியர் அண்ட் லேட்ரல் டெல்டாய்ஸை ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம இன்றைக்கி டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு சோட்டோ வச்சு பார்ப்போம். சோட்டோ ஃபஸ்ட்டே நீங்கள் ஜிம்முக்கு வரீங்க, அதனால் ஹெவி வெயிட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். 2.5 ரெண்டு எடுத்துக்கோங்க. உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்தோடனே இப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஷோல்டரில் இன்ஜுரி வர ஹை சான்சஸ் இருக்குது, அதனால் உங்களோட தைஸில் வச்சு கிக் பண்ணி எடுங்க. குட், வெரி குட். ஸோ இப்படி பண்ணுறப்ப நீங்கள் அந்த ஸ்டேபிள் 10 டிகிரி ஆங்கிளில் எப்பவுமே வச்சுருக்கணும். டம்பிளை கரெக்டாக உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு ஆல் தி வே அப் லிஃப்ட் பண்ணுங்கள். அப் குட், டவுன். ஸோ இப்படி பண்ணுறப்ப இங்கே 90 டிகிரிஸ் ஆங்கிள் இருக்கணும். உங்களோட எல்போஸ் உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு கீழே போகக்கூடாது. ஓகே, அப். ஸோ இந்த ஒர்க் அவுட் 2 sets 10 reps ஈச் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைட் கிரிப் லேட் புல் டவுன். இதை பண்ணும்போது உங்களோட லேட் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் வந்து அவங்களோட விங்ஸ் டெவலப் ஆகணும்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க இந்த லேட் மசில்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் அவுட்டை 2 sets of 15 reps ஈச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சோட்டு கிராப் த பார். இதை பிடிச்சிட்டு வைட் கிரிப்பில் பிடிச்சிட்டு நீங்கள் கீழே உட்காரும்போது உங்களை இந்த பாருக்கு நேராக அலைன் பண்ணிட்டு உட்காருங்க. ஸோ இதை வந்து உங்களோட சின்னுக்கு கீழே வரைக்கும் இழுங்க. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஆல் த வே மேலே விடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அவரோட செஸ்ட்டை முன்னாடி போட்டு ஆர்ச் பண்ணி உட்காந்துருக்காரு. இதுதான் பொசிஷன். சின்னுக்கு கீழே, அதாவது அப்பர் செஸ்ட் வரைக்கும் தான் இழுக்கிறார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டம்பிள் செஸ்ட் ப்ரெஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களோட பிக் மேஜர்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். ஓகே சோட்டு, டம்பிள்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ளாட்டாக படுங்க. இப்போது கொஞ்சம் நீங்கள் ஆர்ச் பண்ணிக்கோங்க, செஸ்ட்டை ஃபார் மேலே போட்டு. வெரி குட். இப்போது உங்களோட கையை ரெண்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி 90 டிகிரிஸில் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி. வெரி குட். இப்போது அப் மேலே வாங்க. மேலே வரும்போது ஸ்ட்ரைட்டாக மேலே வரணும். உங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு அப்படியே கீழே போங்க. கீழே போகிறப்ப உங்களோட நிப்பிள்ஸ்க்கு டார்கெட் பண்ணி போங்க. வெரி குட். இப்போ மேலே வர்றப்ப செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி, வெயிட்டை புஷ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காமல் செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி மேலே வாங்க. அப்போ தான் உங்களோட செஸ்ட்டில் நல்ல ப்ரெஷர் தெரியும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் 2 sets of 15 reps ஈச் பண்ணுங்கள். உங்களோட பெக் மேஜர் நல்லாவே க்ரோ ஆகும். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஈஸி பார் பைசப் கர்ல்ஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களோட பைசப்ஸ் நல்லாவே கான்சன்ட்ரேட் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ சோட்டு, இந்த பாரை நல்லா க்ளோஸாக கிராப் பண்ணிவிட்டு உங்களோட எல்போஸை ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தைஸில் ரொம்ப படுற மாதிரி உங்களோட எல்போஸ் வைக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு வந்து 1 செகண்ட் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். கீழே விடும்போது ஸ்லோவாக விடுங்க. மறுபடியும் மேலே 1 செகண்ட் க்ரஷ் பண்ணுங்கள். எல்போஸில் எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. இப்போது அதே மாதிரி மொமெண்டமை யூஸ் பண்ணி இப்படி ஸ்விங்கும் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட். இந்த ஒர்க் அவுட்டையும் 2 sets 15 reps ஈச் பண்ணுங்கள். உங்களோட பைசெப்ஸ் நல்லாவே க்ரோ ஆகும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது டம்பிள் ட்ரைசெப் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ட்ரைசெப் ஹெட்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். சோட்டு டம்பிளை ரெண்டு கையில் கிராப் பண்ணிக்கோங்க, உங்களோட தலைக்கு மேலே தூக்கிங்க. இப்போது உங்களோட எல்போஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் பின்னாடி வந்துட்டு போங்க. வெரி குட். ஸோ இப்படி பண்ணுறப்ப உங்களோட எல்போஸ் விரியக்கூடாது, விரிஞ்சால் உங்களோட ட்ரைசெப்பில் ஆக்டிவேஷன் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்போஸ் வெளியே விரியாமல் பார்த்துக்குங்க. கடைசியாக உங்களோட காஃபை ஒர்க் அவுட் பண்ணும், அதுக்கு நம்ம ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 செட்ஸ் ஆஃப் 15 ரெப்ஸ் ஈச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம Q&A செஷனில் வெங்கட் அப்படிங்கிறவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காரு, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு கிலோ பாடி வெயிட்டை குறைக்க எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு பவுண்ட் ஆஃப் பாடி ஃபேட்டை குறைக்க 3500 கேலரிஸ் பர்ன் பண்ணணும். ஃபேட் பர்ன் பண்ண பெஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக பண்ணுற எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு கூட கேலரி டெஃபிசிட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட பாடி ஃபேட் தன்னால் குறையும். அடுத்து ஒரே மாதத்தில் 8 கிலோ குறைக்க என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு 120 இல்லை 130 கிலோ இண்டிவிஜுவல் ஹெவி வெயிட் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா மாதத்தில் 8 கிலோ குறைக்கிறது அட்வைசபிள் தான். ஏன்னா இனிஷியலாக ஃபஸ்ட் வீக் ஆர் ஃபஸ்ட் 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு 4 to 5 கிலோஸ் வாட்டர் வெயிட்டாக லூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு ஆவரேஜ் வெயிட்டில் இருக்கிற ஒரு ஹியூமனாக இருந்தீங்க, அதாவது 80 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரே மாதத்தில் 72 கிலோ வர்றது அட்வைசபிள் கிடையாது. அது ஒரு அக்ரெசிவ் வெயிட் லாஸாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. வாரத்துக்கு நீங்கள் 1 கிலோ குறைக்கலாம். இதே மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிளாக்ஷிப் கோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், இட்ஸ் விக்னேஷ். ஸ்டே ஃபிட், ஸ்டே பாசிட்டிவ். நம்ம முருகவேல் தாத்தாவோட 1000 ஜன்னல் வீடு எந்த பேரனுக்கு கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்க டவுன்லோட் பண்ணுங்க பிஎஸ் வேல்யூ ஆப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ. லொகேஷன் கர்டசி அயன் ஹெட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, நாவலூர்.